ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னால் எனர்ஜெட்டிக்காக பேச முடியல. காரணம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சுர்ஜித் வந்து அந்த போர்வெல் கீழே விழுந்துட்டான். இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியா உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இது சப்போஸ் நடைமுறைக்கு கொண்டு வர முடியும்னா கண்டிப்பாக இந்த இது போல் மிஷினை நீங்கள் உருவாக்குங்க. என்கிட்ட அது போல் மெட்டீரியல் எதுவுமே இல்லை, மணியும் இல்லை. என்னோட இமேஜினேஷன் ஜஸ்ட் அன் ஐடியா உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி அந்த சுர்ஜித்தை காப்பாற்றுறதுக்கு ரோபோட்டிக் காமை பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் ரோபோட்டிக் காம் வந்து அந்த அளவுக்கு உதவியா இல்லை. ஏன்னா அவனை தூக்கறதுல ஒரு சில பிரச்சனை இருந்துச்சு. என்ன பிரச்சனைனா அவன் கையில வேர்வியா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம அவன் 26 அடி கீழே விழுந்த உடனே வீடியோல பாத்திருந்தேன், ஏதோ அவனை சுத்தி உடம்புலாம் சுத்தி சேரா இருந்துச்சு. அதனால விஸ்காசிட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கும். நம்ம சாதாரணமா சேத்துல காலை வச்சு எடுத்தாலே கொஞ்சம் ஈர்ப்பு இருந்திருக்கும்ல. சோ அவன் உடம்பு ஃபுல்லாவே சேரா இருந்திருக்கு. அந்த ரோபோட்டிக் ஆமா என்னதான் கையில புடிச்சு எடுத்திருந்தாலும் விஸ்காசிட்டி அதிகமாக இருந்திருக்கும். தண்ணியோட விஸ்காசிட்டி அதிகமாக இருக்கும், அதோட சேரோட விஸ்காசிட்டி இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். ஸோ அந்த பிஞ்சு குழந்தை கையை பிடிச்சி மேலே இழுத்தா எவ்வளோ தான் தாங்குவோம் சொல்லுங்க. அதனால அந்த ரோபோட்டிக்காமும் இது வரைக்கும் பயன்படுத்தலை. அப்புறம் என்னோட ஐடியா என்னன்னா, இதுதான் அந்த போர்வெல்னு வச்சுக்கோங்க. ஏதாச்சும் ஒரு குழந்தை தவறி கீழே விழுந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக 2 கம்பி வந்து கீழே இறங்குது. கம்பினா எப்படி சொல்றது, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா செல்ஃபி ஸ்டிக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இழுத்தா பெருசாகுது இல்லை. ஸோ இது மாதிரி எந்த அளவுக்கு அந்த குழந்தை வந்து கீழே விழுந்திருக்கோ அந்த அளவுக்கு அந்த கம்பி வந்து ஆழம் வரைக்கும் போகணும். அதுவும் காலுக்கு கீழே இருந்தால் தான் அந்த குழந்தையோட காலிலையும் எந்த டேமேஜும் ஆகக்கூடாது. அதனால எண்டில் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு 1 சென்டிமீட்டர் கீழே எக்ஸ்ட்ரா ஓட்டை போட்டுட்டு ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிளேட் வர மாதிரி வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக பிளேட் வந்ததுக்கப்புறம் அந்த கம்பியை திரும்பியும் தூக்கினா அந்த குழந்தைக்கும் எந்த விதமான டேமேஜும் ஆகாது. ஏன்னா நம்ம அந்த லைட்டாக கொஞ்சம் மண்ணோட சேர்த்து தூக்கிறதுனால எந்த அந்த காலுக்கும் எந்த விதமான டேமேஜும் ஆகாது, அந்த குழந்தைக்கும் எந்த அளவுக்கும் அடியும் படாது. ஆனால் நீங்கள் தூக்குறப்ப ரொம்ப ரொம்ப மெதுவாக தூக்கணும். ஏன்னா லிஃப்டில் தூக்குற மாதிரி தூக்குனா நல்லாயிருக்கும். ஸ்பீடாக தூக்குனா அந்த குழந்தை வந்து ஆடுறதுனால அங்கேயும் இப்போ ஆடும், இல்லை சப்போஸ் கீழே விழுந்துடும். ஸோ அதனால் ரொம்ப ஸ்லோவாக தூக்குனா அந்த குழந்தைக்கு எந்த டேமேஜும் வராது, அந்த குழந்தையும் நம்ம ஈஸியாக காப்பாற்ற முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதான் என்னோடய ஐடியா. இந்த ஐடியாவை நடைமுறைக்கு கொண்டு வர முடியுமான்னு எனக்கு தெரியல. சப்போஸ் இது பைத்தியக்காரத்தனமாக இருந்துச்சுன்னா இதை அப்படியே விட்டுடுங்க, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. சப்போஸ் இது போல் மிஷினை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன் ஷேர் பண்ண சொல்கிறேன்னா, நீங்கள் ஷேர் பண்ணுறவங்கள ஒருத்தவங்களாச்சு இது போல் மிஷினை கண்டுபிடிச்சிட மாட்டாங்களான்ற ஒரு ஏக்கத்தில் தான் ஷேர் பண்ண சொல்கிறேன். ஏன்னா நீனே கண்டுபிடிக்க வேண்டியதானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்கிட்ட இது போல ஒரு மெட்டீரியல் எந்த விதமான மெட்டீரியலும் இல்லை, ரிசர்ச்சும் பண்ணல. ஸோ என்னோட ஐடியா அதாவது இமேஜினேஷனை தான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி 2 வேண்டுகோள் வச்சுக்கிறேன். ஒன்று, இது போல போர்வெல் கிணறு நீங்கள் தோண்டி வச்சுருந்தீங்கன்னா மூடி வச்சுருங்க. 2வது என்னன்னா, அடுத்த வாட்டி இது போல தவறு நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த மிஷினை கண்டுபிடிச்சிட ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவை எந்த அளவுக்கு ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்க. சப்போஸ் இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகாது, இதில் ஏதாவது நெகட்டிவிட்டி இல்லை ஃபெயிலியர் இருந்துச்சுன்னா கேட்குற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் ஒன்று கேட்கலாம், எப்படி அது போல ஒரு பிளேட்டை கொண்டு வரதுன்னு. ஒன்று புரிஞ்சுக்கோங்க நண்பா, ஆரம்ப காலகட்டத்தில் வெறும் கல்லும் மண்ணும் செடி மரம் தான் இருந்துச்சு. அப்படிப்பட்ட காலகட்டத்திலேருந்து இப்போ ஃபோனில் படம் பார்க்குற அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம். அதுவே நம்மளால முடியிறப்ப இது நம்மளால முடியாதா? இம்பாசிபிளாக பாசிபிள் ஆகிறது தான் மனுஷனோட திறமை. 3 நாள் என்னாலே சாப்பிடாம தண்ணி குடிக்காமல் இருக்க முடியாது. அந்த குழந்தையால எப்படி இருக்க முடியும் ஒன்றும் தெரியல. சீக்கிரமாக சுஜித்தை காப்பாற்றிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோ முடிக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.